பாஜகவில் இணைந்தவர்கள் மீதான அமலாக்கத்துறை வழக்குகள் ரத்து செய்யப்படவில்லை என்று News18 குடும்பத்திற்கு அளித்த பேட்டியில் பிரதமர் மோடி விளக்கமளித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் நடைபெற்று வரும் பரபரப்பான சூழலில் News18 குழுமத்திற்கு பிரதமர் மோடி பிரத்யேக பேட்டியளித்தார். அப்போது அமலாக்கத்துறை சிபிஐயை வைத்து பாஜக ஆட்சியை பிடிக்க முயற்சிப்பதாக எதிர்க்கட்சிகள் சுமத்திய குற்றச்சாட்டை மறுத்தார். அமலாக்கத்துறை சிபிஐயை வைத்து ஆட்சியை பிடிக்க முடியும் என்றால் ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் தோற்றது ஏன் எனவும் வினவினார். பாஜகவில் இணைந்த எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் 25 பேரில் 23 பேரின் வழக்குகள் கைவிடப்பட்டதாக எழுந்த புகார் குறித்த கேள்விக்கும் பிரதமர் பதிலளித்தார். Political leadership ke case kitne hain bhai? Only 3%. 97% achhe bureaucrat jail mein hai. அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் இல்லாவிட்டால் மோடியால் வெற்றி பெற முடியாது என்று ராகுல்காந்தி விமர்சித்தது குறித்த கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் மோடி, மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் குறித்த விமர்சனத்திற்கு உச்சநீதிமன்றமே பதிலடி கொடுத்திருப்பதாக கூறினாா்.